வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்துள்ள சிலிண்டருக்கான மானியம், மகளிருக்கான உரிமை தொகை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உள்ளது, மக்களை வதைக்கக்கூடிய வரி உயர்வு மின் கட்டணத்தை உயர்த்தி வருவது கண்டனத்திற்கு உரியது, இதனை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். மேலும் தமிழகத்தில் தற்போது தினதோறும் நடைபெறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 1000 மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். டிஎன் ஆன்லைன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைப்பு கட்டணமும் உயர்த்தியாச்சு, ஏறி போச்சு ஏறி போச்சு. அவருடைய மகன் இப்படி தொடர்ச்சியாக அந்த குடும்பத்திலே, அவர் தந்தையார் 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது, அந்த ஏழை மக்களுடைய எண்ணங்களை தூண்டுகின்ற விதமாக நான் 2 அமர்ந்து பிறகு இருந்தால் தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் இதை சொன்ன காரணம், அவருடைய குடும்பம் வரிசையாக அப்பர் என்ன சொன்ன அந்த பொய்யை அவருடைய மகன் சொல்கிறார், அவரும் சொல்கிறார். நடந்து முடிந்த பெட்ரோல் விலையை குறைக்கின்றோம், டீசல் விலையை குறைக்கின்றோம், நீட்டு இல்லாதது பஸ் கண்டிப்பாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலை. மருதியார் பாலம் அந்த பகுதியிலே இப்படித்தான் இந்த அரசு, அது மட்டுமல்ல நம் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு இன்று அவர்கள் போர்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிதாக எந்த திட்டமும் கிடையாது. பொதுவாக சொல்ல 40 செலவிலே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு ஒரு திட்டத்தை தயாரித்து அந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது, அதை இந்த அரசு பரிசீலித்து அந்த திட்டத்தை ரத்து செய்ததுதான் இந்த ஆட்சியினுடைய பெரிய சாதனை என்று சொல்லலாம்.